குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். காமம், கலவி, செக்ஸ், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். இதில் வெக்கப்படுறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இதை மறைச்சு வச்சு தான் இன்றைக்கி சமூகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கால்வாசி இல்லை 90% பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த செக்ஸ் தாங்க. இதை நீங்கள் எப்போ ஒரு விஷயத்த மூடி 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 வைக்கிறீங்களோ அதனுடைய வீரியம் பீறிக்கிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் அளவுலேயும் சரி, எண்ண அளவுலேயும் சரி, சமூக அளவுலேயும் சரி, இதை ஓப்பனாக பேசாத வரைக்கும் இது வந்து ஒரு பிரச்சனை வந்து முடிவே வராது. மகாவிஷ்ணு பேசுகிறனால இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும்னு நான் சொல்ல வரல. மகாவிஷ்ணு பேசுகிறது அட்லீஸ்ட் வந்து ஒரு தூண்டுகோலாவது இருக்காதா அப்படின்றதுனால நான் உணர்ந்ததை இருப்பதை இருக்கிற மாதிரி அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். காமத்தில் இருக்கக்கூடிய கல்வி, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக நான் பேசியிருப்பேன். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே டோட்டலாக இயங்கிட்டு இருக்கிறது வந்து எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்திற்காக தான் இயங்கிட்டு இருக்குன்றதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்போ அதனுடைய இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த லெவல் பார்க்க போகிறோம். நான் இருக்கிற சந்தோஷத்திலேயே ராஜபோதை, அப்படியே அதை பற்றி நினச்சாவே ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மன அளவில் நினச்சாவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த செக்ஸ் அப்படின்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த காமத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும்போது இதில் பல புரிதல்கள் உங்களுக்கு வெளியில் வரும். இப்போது நீங்கள் வந்து ஒரு சரக்கு அடிச்சிங்கனாலோ, ஒரு தம் அடிச்சிங்கனாலோ, இல்லை ஒரு கஞ்சா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலோ, இல்லை வந்து வேறு எந்த சட்டத்திற்கு புறம்பான எந்த போதைப் பொருள்களை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கனாலும் அதனுடைய போதை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அதாவது ஒரு ஹவர்ஸ் கணக்கில் இருக்கும். ஆனால் இந்த செக்ஸுன்ற இந்த போதை, இந்த ஒரு ஹாப்பினஸ், இந்த ஒரு ப்ளஷர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆணும் பெண்ணும் அந்த இன்டர்கோர்ஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் மிஞ்சி போனால் ஒரு 5 to 7 seconds தான் நிற்கும். அதுக்கு மேலே நின்னாவே ஆச்சரியம். நான் வந்து புணருதல் அப்படின்னக்கூடிய அந்த பொன்னான நேரத்தில் நான் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறுகிறார், யார், திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது அந்த மாதிரி ஊடுதல், கட்டி பிடிக்கிறது, முத்தமிடுறது, இதெல்லாம் தாண்டி நான் அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல. எக்ஸாக்ட்லி அந்த இன்டர்கோர்ஸ் டைமில், அந்த எஜாக்குலேஷன் டைமில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். அந்த இன்பம் தான் உலகத்துலேயே மிகப்பெரிய ராஜபோதைங்கிறான் எல்லாருமே. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஒரு பார்ட்னராக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த உலகத்தில் ரெண்டு தேவை முக்கியமானது, ஒன்று வயிற்று தேவை, இன்னொன்று உடல் தேவைன்றதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ வயிற்று தேவை சாப்பாடு சம்பாதிக்கிறோம், உடல் தேவைக்காக நம்ம ரெடி பண்ணிக்கூடியது தான் நம்மளுடைய பயாலஜிக்கல் நீடுக்காக ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் தேடிக்கொள்கிறார்கள். இதில் வந்து வெக்கப்படுறதுக்கு அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் பிரச்சனை எங்கே நம்ம வருது அப்படின்னா, நம்ம இப்போ முந்தைய காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள்லேயே வந்து செக்ஷுவலி போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு சில சிலைகள் இருக்கும், செக்ஷுவலான வாசகங்கள்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இவ்வளோ கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது இன்றைக்கி பிரச்சனையே இன்றைக்கி அதனால தான் இருக்குது. இப்போது யோக முறைகளில் பல யோகங்கள் இருக்குது, சரிங்களா? வாசி யோகம்னு ஒரு முறை இருக்குது, அஷ்டாங்க யோகம்னு ஒரு முறை இருக்குது, நவகண்ட யோகம்னு ஒரு முறை இருக்குது, ஹத்த யோகம்னு ஒரு முறை இருக்குது. இந்த யோகங்கள்லேயே மிக மிக சூட்சமமான இன்னொரு யோக முறை இருக்குது, அதற்கு பேர் தான் பரியங்க யோகம்னு சொல்லுவாங்க. திருமூலர் அதை பற்றி ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார். பரியங்க யோகம்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் புணரும் போது, செக்ஸில் ஈடுபடும் போது, அந்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு புனிதமான நிலைக்கு அவங்க போவாங்க. அந்த ரெண்டு எனர்ஜி ஒரே எனர்ஜியாக பரிணமிக்கும் போது, ஒரே எனர்ஜியாக கலக்கும் போது, அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சக்ராஸ்க்கு அவங்களோட கான்சியஸ்னஸை கொண்டு போகும்போது அந்த இறைநிலையை கம்ப்ளீட்டாக நீங்கள் உணர முடியும். செக்ஸை தாண்டின உணர்வு நிலை இறைநிலை என்பது அந்த பரியங்க யோகம் என்பதில் இருக்குது, அந்த செக்ஸில் என்பதில் இருக்குது. அதில் வெக்கப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. அப்போது புனிதமான விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஸில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாத்சாயினர் வந்து பார்த்திங்கன்னா காமசூத்திரம் அப்படின்ற, காமசூத்ரா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அப்படின்ற ஒரு புத்தகத்தையே எழுதினார். காமசூத்ரானா வெக்கப்படுறதுக்கு அதில் என்ன இருக்குது? ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காமத்தில் ஈடுபடும் போது அதனுடைய உச்ச கட்டத்தை அடையும் போது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அந்த ப்ளஷருக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த ப்ளஷருக்காகத்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அந்த ப்ளஷரை மிஸ் பண்ணிவிட்டு மற்ற வேலைகள் பார்க்குறதுல என்ன ப்ரோஜனம் இருக்குது? அப்போது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதில் நம்ம மாஸ்டர் லெவல் போலனாலும் பரவாயில்ல, அதில் அட்லீஸ்ட் லெவல் நம்ம ஒரு ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுருக்கணும்ல.
அப்போது படிக்கும் போதே நமது வாழ்க்கையில் செக்ஸ் எஜுகேஷன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. எடுத்தோடனே பொண்ணுக்கிட்ட பேசாத, பொண்ணு பையனு தனியாக உட்காருங்க, பஞ்சு நெருப்பு பக்கத்து பக்கத்தில் வச்சா பற்றிக்கும், பிரச்சனை வரும், அவங்கள பார்க்காத, இவங்கள பார்க்காத, பொண்ணுங்களை தொட்டு பேசக்கூடாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்க என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகி பல பிரச்சனைகள் அவங்களோட மன அளவில் ஏற்படும். இதனால தான் கற்பழிப்புகள், கொலைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சித்தர்களை மீறி யாரும் கிடையாது, நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்கள்ன்றவங்க யார், இந்த உடம்பை அலசி ஆராய்ஞ்சவன் தான் சித்தன், அவனே பித்தன், தன்னை தனக்குத்தானே இறைவன் மீது பித்தம் கொண்டு சித்தத்தில் அலைந்ததுனால் அவனுக்கு பேர் சித்தனும் பித்தனும்ன்றாங்க. அப்போது உலகம் ஃபுல்லாக இப்படி தன்னைத்தானே கலட்டி பிரித்து மேய்ஞ்சவன் இருக்கான், அத்தனை பேரும் சித்தர்கள் தான். இவங்க சொல்லி வச்சுட்டு போனது என்ன, இந்த உடலை தான் முதல்ல பிரித்து ஆராயணும், அதுக்கப்புறம் தான் மற்ற சமாச்சாரம்லாம். இந்த உடலை பிரித்து ஆராய்ஞ்சு பிரித்து ஆராயிறதுன்னு நான் சொல்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது, தனக்குள்ளே ட்ராவல் பண்ண இந்த உடம்பில் என்ன இருக்குன்ற விஷயம் தெரியும் போது உலகத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மயக்கம் என்பது தெளிவடையும். அந்த மயக்கம் தெளிவடைஞ்சால் மட்டும்தான் இந்த வக்கரமான செயல்கள், காமத்தை பற்றின நம்ம இருக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி, அந்த பிரச்சனைகள், அந்த கஷ்டங்கள், கவலைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருமே தவிர, செக்ஸை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேசாமல் ஓப்பனாக நீங்கள் சொல்லி கொடுக்காம ஒரு ஒரு பெண்ணை நம்ம எப்படி பார்க்கணும், பெண்களை நம்ம தெய்வமாக மதிக்கணும்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் தெய்வமாக மதிக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய ஆள் மனசில் சப்கான்ஷியஸ் லெவலில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா, பெண் என்பவள் ஒரு போகப்பொருள், இல்லை பெண்களுக்கு வந்து ஆண் என்பவன் ஒரு போகப்பொருள் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகள் அவனையே அறியாமல் பதிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான வீடியோஸ் இன்றைக்கி நிறையா பார்க்குறான், அந்த மாதிரியான தாட்ஸ் நிறையா பேசுகிறாங்க, ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நிறையா பேசும்போது அது எண்ண பதிவுகளாக பதிஞ்சிருக்கும் போது, அந்த எண்ணப்பதிவுகளை உடைக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு மெட்டீரியல் உங்களோட எஜுகேஷன் லெவலில் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரளயங்களை ஏற்படுத்தும். இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ரேப்பு, கொடுமை, ஏகப்பட்ட கன்றாவி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் நான் சொல்லக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னா, செக்ஸ் என்பது மிக மிக புனிதமானது. செக்ஸ் என்ற ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா குழந்தை நடக்காது, குழந்தை பெறாது, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமே ஒன்றும் இல்லாமல் போயிடும், இந்த உலகத்தில் அந்த சிருஷ்டின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது இதை பற்றி ஓப்பனாக பேச ஆரம்பித்து நம்மளுடைய கல்வி முறையிலேயே நிச்சயமாக மாற்றம் கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக இந்த சமூகத்திலும் மனிதர்களிடத்திலும் பிரச்சனைகளும் கவலைகளும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னும் கிளியராக மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.